ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கிராம ஊராட்சிகளில் நாலு வகை கணக்குகளும் முடக்கம் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த கணக்குகள் பண்ணியிருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகழிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்த கிராம ஊராட்சிகளில் நாலு வகை கணக்குகள் முடக்கம். விரைவில் வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து நடைமுறைப்படுத்த இருக்காங்க. தமிழகத்தில் கிராம ஊராட்சிகளில் வெளிப்படையான நிர்வாகத்தை செயல்படுத்த முதல் கட்டமாக நாலு வகையான ஊராட்சி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. விரைவில் டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை நடைபெற உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் ஊராட்சி நிதி, மின் கட்டணம் மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்துதல், 100 நாள் வேலை திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், பசுமை வீடு வழங்கும் திட்டம், பணியாளர் ஊதிய கணக்கு, திடக்கழிவு மேலாண்மை, மத்திய நிதிக்குழு கணக்கு, ஜல் ஜீவன் மிஷன் கணக்கு, அரசு தலைப்பில் வரி இனங்கள் செலுத்தும் கணக்கு என 11 வகையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கிராம ஊராட்சிகளில் விவாதத்தை கொண்டு வர பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி காசோலை முறை ரத்து செய்யப்பட்டு தற்போது பொது நிதி மேலாண்மை அமைப்பு மூலம் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் கிராம ஊராட்சிகளில் இணையதளம் மூலம் வரி செலுத்த முதல் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் டிஜிட்டல் கையொப்பம் இட்ட அட்டை வழங்கப்பட்டு டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஊராட்சிகளுக்கு ஊர இயக்குனர் மூலம் நேரடியாக நிதி அனுப்பப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட உள்ளது. தற்போது ஊராட்சியில் உள்ள 11 கணக்குகளில் 100 நாள் வேலை திட்ட கணக்கு, கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், பசுமை வீடு வழங்கும் திட்டம், திட்ட நிதி என 4 வகையான கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. படிப்படியாக அனைத்து கணக்குகளும் முடக்கப்பட்டு ஊராட்சி நிதி, மத்திய நிதி குழு கணக்கு, அரசு தலைப்பில் வரியினம் செலுத்து கணக்கு மட்டும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மேலும் கலைஞர் முதல்வராக இருந்தபோது கிராம ஊராட்சிகளுக்கு கணினிகள் வழங்கப்பட்டது. தற்போது மீண்டும் ஊராட்சிகளுக்கு கணினி வழங்கப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் குறித்த அனைத்து விவரங்களும் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. எனவே ஊராட்சி நிர்வாகம் குறித்து பொதுமக்கள் அனைவரும் தகவல்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் கிராம ஊராட்சிகளில் வெளிப்படையான நிர்வாகத்தை ஏற்படுத்த முடியும். மேலும் ஊராட்சி நிர்வாகத்தில் முறைகேடுகள் செய்வதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வாய்ப்புகள் உள்ளது. இது தவிர செல்போன் மூலம் புதிய செயலிகளில் ஊராட்சி நிர்வாகம் குறித்து விவரங்களை பதிவேற்றம் செய்யவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அரசு தரப்பில் தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த முக்கியமான விஷயம், இந்த டிஜிட்டல் முறைங்கிறாங்க, இது என்னுடைய ஃபீல்டில் வந்து இதை எப்படி சொல்லுவாங்கன்னா 2-ஃபேக்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ட்டலில் லாகின் பண்ண போகிறோம்னா நம்மளுடைய பாஸ்வேர்டு எல்லாமே டைப் பண்ணுவோம். அதுக்கு அப்புறமும் செக்யூராக பண்ணுறதுக்கு டிஜிட்டல் முறையில் டோக்கன், அந்த எந்த PC-லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அந்த PC-யில் டிஜிட்டல் டோக்கன் வந்து இன்செர்ட் பண்ணி தான் மட்டும்தான் அந்த வெப்சைட் உள்ளே போகும். லாகின் பண்ணி நம்ம வந்து அந்த மணி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அடுத்தவங்க யாருமே எந்த ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் உள்ளே போக முடியாது. டோக்கன் அந்த டிஜிட்டல் கார்டு நம்ம கையில் இருந்தால் மட்டுமே அதுக்குள்ளே லாகின் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது செக்யூர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஈஸியாக யாருமே லாகின் பண்ணி ஏதோ ஹேக் பண்ணி எந்த ஒரு பணத்தையும் ஈஸியாக சென்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக டிஜிட்டல் முறையில் செக்யூராக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் நேரடியாக அவங்க இதுலேருந்து கண்ட்ரோலில் ட்ராக் பண்ணிகிட்டு இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பணம் அங்கே இருக்குது, இல்லை எந்த ஸ்கீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறத டேட்டாவை அங்கேருந்தே அவங்களால மானிட்டர் பண்ணக்கூடிய லெவலில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவில் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.